ஹாய் எல்லாம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சியூடிஎனில் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி அதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அதோட அட்மிஷன் ப்ராசஸ் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்ல சொன்னீங்க இல்லையா, அதுக்கான ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுல மேக்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்கூல் அகாடமிக்கில் பார்த்தீங்கன்னாலே இருக்கும் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸில் இன்டகிரேட்டட் 5 இயர்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்கப்புறம் பிஹெச்டி எம்ஃபில் ப்ரோக்ராமும் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் மேத்தமேட்டிக்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும் 11th 12th. அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்ஐஆர் நெட் மாதிரி நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி அதோட கட் ஆஃப் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்காலர்ஷிப்போட நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ணுறதுக்கு மூவ் பண்ண முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போது 5 இயர் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி ப்ரோக்ராம் அப்படிங்கும்போது உங்களுக்கு 10 செமஸ்டர் இருக்கும், 5 வருஷம். ஃபஸ்ட்டு 3 வருஷம் வந்து யூஜியோட எல்லா சிலபஸும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்டு லாஸ்ட் 2 வருஷம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜியோட கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க, கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது சிலபஸ் வைஸ் கொடுத்துட்டு மேஜர் சப்ஜெக்ட் மட்டும், அதாவது மேக்ஸு மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் மீன்ஸ் மேத்தமெட்டிக்ஸோட எல்லா சிலபஸ் அதோட ரெஃபரன்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க கிளியர் கட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னாலே 10 செமஸ்டர் கொடுத்துருக்காங்களா, 10 செமஸ்டரில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் இருக்கிற மேஜரு அதுக்கப்புறம் அலைடு நீங்கள் எடுக்க போகிற செகண்ட் டிபார்ட்மெண்ட்டோட சப்ஜெக்ட் அது, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் அது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யூஜியில் மட்டும்தான் லாங்குவேஜ் வரும், இங்கிலீஷ் தமிழ் இல்லை அப்படின்னா அதர் லாங்குவேஜ் நீங்கள் ப்ரெஃபர் பண்ணணும் அது வரும். அதுக்கப்புறம் பிஜி அதாவது லாஸ்ட்டு 2 வருஷம் உங்களுக்கு லாங்குவேஜ் இருக்காது, ஒன்லி அந்த கோர் பேப்பர் எலெக்டிவ் மட்டும் தான் நம்ம படிப்போம். ஓகேவா, இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கிரெடிட் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நம்மளது வந்து யூஜிசியோட கரஸ்பாண்டன்ஸில் இருக்குது. ஓகேவா, அதனால கிரெடிட் பேஸ்டு சிஸ்டம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இதுக்கு 50%, 55%, 60% அப்படின்னு சொல்லி கேட்டகிரி வைஸ் நீங்கள் வாங்கியிருக்கணும். இதே ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கும்போது 55%, 60% இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா, பேஸ்ட் ஆன் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. சரி, இந்த சிலபஸ்லாம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு பேசிக்கில் இருந்து இன்டெப்த் மேத்தமெட்டிக்ஸ் வரைக்கும் போகும், அதாவது லீனியர் ஆல்ஜிப்ரா, அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கைனடிக்ஸ் அதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருந்து அப்படியே செமஸ்டர் வைஸ் உங்களுக்கு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இன்டெப்தான நாலேஜ் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல கிடைக்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதே நம்ம எம்எஸ்சிங்கும் போது ப்ராஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் விவோ வைஸ் இருக்கும், அதுக்கான இன்டர்னல் மார்க்கும் சேர்த்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்சால்டேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா, அதெல்லாமே சேர்த்து உங்களோட மேஜர் பர்சன்டேஜ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கன்சால்டேட்டாக கொடுப்பாங்க. அதுதான் உங்களோட எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸோட பர்சன்டேஜ். ஓகேவா, இதில் ஃபுல்லாக கிளியராக கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு செமஸ்டருக்கும் என்னென்ன மேஜர் சப்ஜெக்ட் இருக்குது, என்னென்ன மேத்தமெட்டிக்ஸோட பேப்பர்ஸ் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அதுக்கான சிலபஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்து பிஹெச்டி எம்ஃபில்க்கான ப்ரோக்ராம் அதோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க. எம்ஃபில் பிஹெச்டி அப்படிங்கும்போது அதுக்கான செமஸ்டர் அதாவது 2 இருக்குமா, அப்போ 4 பேப்பர் இருக்குமா, அதுக்கான சிலபஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே தரவாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிங்கன்னா போதும். பிஹெச்டி பண்ண போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஏன்னா சிஎஸ்ஆர் நெட் ஃபஸ்ட்டே நம்ம கிளியர் பண்ணியிருப்போம் இல்லையா, அதனால ஒரு நாலேஜ் இருக்கும். இதை ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பேப்பர் ஒர்க் சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுல வந்து நீங்கள் எல்லா சிலபஸுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கிளியர் கட்டாக இருக்குது. ஓகேவா, நம்ம அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம். அடுத்த டிபார்ட்மெண்ட்னு பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும், எம்எஸ்சியில் சேரணும் அப்படிங்கும்போது பிஎஸ்சியில் நம்மளுக்கு கிரேட் பாயிண்ட் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு இங்கே சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மேபி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குமோ இருக்காதோ தெரியல, இன்னும் அந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் அவங்க சொல்லலை. ஓகேவா, சரி ஓகே, இந்த 2 வருஷம் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் 4 செமஸ்டர் இருக்குது. ஃபஸ்ட் செமஸ்டர் நம்ம தியரி ப்ராக்டிக்கல் பண்ணுவோம், செகண்ட் வருஷம் அதாவது செகண்ட் வருஷத்தில் லாஸ்ட் 3rd 4th செமஸ்டரில் நம்ம வந்து ப்ராஜெக்ட் விவோவாஸ் ரெண்டுமே சேர்த்து பண்ணுவோம், அதுக்கான கிரேட் பாயிண்ட்ஸ் கேலும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எம்ஃபில் பிஹெச்டி நம்மளுக்கு எப்போ போல தெரிஞ்சதா, நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முடிச்சுட்டு நம்ம உள்ளே போயிட்டு பேப்பர் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா தீசஸ் சப்மிட் பண்ணணும். இதுக்கு மேலே இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராமுங்கும் போது சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸும் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, லேப் எக்யூப்மெண்ட்ஸ் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எக்ஸாமில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ஒரு கேலரி, அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்டோட ப்ரௌச்சர் இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓகே ஆல் ஆஃப் யூ எல்லாருமே வெல் ப்ரிப்பேர்டாக இருங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தாலும் இல்லாட்டியுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது, ஏன்னா இன்னுமே அட்மிஷன் ப்ரொசீஜர் அவங்க சொல்லலை. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ, ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.